श्रीमदवान्वयसुताम्बुधिपूर्णचन्द्रं श्रीश्रीनिवासगुरुवर्यकृपातचक्रम् श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षं वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणीनस्तभारम् तत्सम्प्राप्तागमान् तत्त्विदयमनुगणं शिष्टता पूर्णमत्यम् श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमं तं सद्वस्तं श्रीवराहं यदि वरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसीरुहभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमश्चीवासयोगीश्वरमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमद्वेदान्तरामानुजगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमत्सृद्यन्तरामानुजयधिनृपतेर्प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमश्चीवासरामानुजमुनिमपरं संश्रये ज्ञानवार्तिम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमश्चीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्चीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् जीवनं जगतां जीयात् किमप्यपदः स्पृहं स्वतन्त्रं सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयं महः प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपदिकां श्रुतिम् பாதுகைகள் மகிமைங்கிற தலைப்பில் பிரபாவபத்ததியினுடைய 15வது ஸ்லோகத்தை அனுபவித்தோம். மதுசூதன பிரபன்னனாக இருப்பவனை கண்டு யமபடர்களும் கிட்ட நெருங்குவதற்கு பயப்படுவது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பணிந்து தலை தாழ்ந்தும் போகிறார்கள் என்ற விஷயத்தை அதி அற்புதமாக சாதித்தார் சுவாமி தேசிகன். மேற்கொண்டு 16வது ஸ்லோகமாக இந்த பிரபாவபத்ததியிலே पदसरजिसमे तत्पादुके रङ्गभर्तुः प्रतिनिधिपदवीं ते करहते स्वेन भूम्ना ततिमप्रता चेत् तिष्ठतस्तस्य नित्यं गतिमिव विदित अर्थाः त्वां भजन्ते महान्तः न अत्यद्भुतमा ஒரு ஸ்லோகத்தை சாதிக்கிறார். இப்போ நமக்கெல்லாம் ஒரு சந்தேகத்தோட ஒரு கேள்வி வரலாம். எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள் உயர்ந்ததா, அல்லது அந்த எம்பெருமான் திருவடி தாமரைகளுக்கு கீழே அந்த திருவடிகளையே காப்பாற்றுகிறதான அந்த ரங்கநாத திவ்யமணி பாதுகா வசந்ததா? இதில் திருவடி வசந்ததா, எம்பெருமானுடைய திருவடி வசந்ததா, அல்லது அந்த எம்பெருமானுடைய பாதிகள் வசந்ததாங்கிற கேள்வி எல்லாருக்கும் இயற்கையாகவே எழலாம். அதை கொஞ்சம் ஆற
அமர்ந்து யோசிச்சு பார்த்தோம்னா பாதுகை தான் வசந்ததுங்கிறது நமக்கே புரியும். நம் சுவாமி தேசிகன் இந்த பதசரஜி சமேததுங்கிறதான ஸ்லோகத்தில் பாதுகையானது பெருமாளுடைய திருவடித்தாமரைகள், இப்போ பாதுகை வேற எம்பெருமானுடைய திருவடி வேற, இப்போ இந்த ரெண்டு திருவடி தாமரைகள் எம்பெருமானுக்கு இருக்கணும், அந்த ரெண்டும் உனக்கு பிரதிநிதியாகத்தான் இருக்கு. பிரதிநிதினா அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்ற அளவுனோ ப்ராக்ஸி. இப்போ ஒருத்தர் போக முடியலன்னா அந்த இடத்துக்கு இன்னொருத்தரை ஆத்தரைஸ் பண்ணி தனக்கு பதில் அனுப்புகிறாளே, அந்த மாதிரி அதை டெபுட்டைஸ் பண்ணுறாளாம், அவளை ப்ராக்ஸியாக போடுறாளாம். அதை மாதிரி இந்த பாதுகைகள் இங்கே பாதுகைகள் பிராக்சியா இல்லை எம்பெருமான் திருவடி பிராக்சியாங்கிற கேள்வி வரும்போது எம்பெருமான் திருவடிகள் பாதுகைக்கு பிராக்சியாக இருக்கான். இப்போ எம்பெருமானுடைய திருவடிகள் இரண்டுமே தங்களுடைய இஷ்டத்தினாலே அந்த மகிமையை சொல்கிறது, அதாவது உன் பிரதிநிதியாக இயங்கினால்னு இயங்கிறதுன்னு வச்சுண்டா அதை பற்றி என்ன சொல்கிறதுன்னு. ஏன்னா ஹே பாதுகையே, உன்னுடைய பெருமை அப்படி இருக்குது, இதில் யாருக்காவது ஏதாவது சந்தேகமானா ஒத்துருக்கும் கிடையாது. பாதுகே நீயே யோசனை பண்ணிப்பார், தெரியும். இப்போ எல்லாரும் கோயிலுக்கு போகிறோம், போய் நின்று பெருமாளை சேவிக்கிறோம், சேவிச்சுட்டு இந்த கோஷ்டியில் ஷடாரி ஆற பரியந்தம் நாம் காத்து நிற்கிறோமா இல்லையா? அப்போது பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு சேவிச்சுட்டு ஷடாரி வாங்கிக்காம ஒருத்தன் வந்தான்னா அவன் மனசில் திருப்தி ஏற்படுறதோ? பெருமாள் சேவித்து திருப்தியே ஏற்படுறதில்லை. ஏன்? அவன் ஷடாரி வாங்கிக்கல. அதனால் அப்போது அந்த சடாரி ஆற வரைக்கும் கோஷ்டியில் நின்று நம்ம டேர்ன் வர வரைக்கும் காத்திருந்து அதுக்கப்புறம் அந்த சடாரியை சாய்ச்சின்றதுக்கு அப்புறம் மற்றவாளுக்கும் சாய்ச்சிட்டு பட்டர் சுவாமி என்ன பண்ணுறார், அதை திரும்பவும் கொண்டு எம்பெருமான் திருவடிக்கு அருகிலே ஏழை பண்ணுறாரா? அது வரைக்கும் நாம் காத்துக்கிண்டு அந்த சடாரி உள்ள ஏழுனத்துக்கு அப்புறம் தானே நாம் கலையிறோம். அந்த மாதிரி இப்போது எம்பெருமான் திருவடியை தான் நம்ம நேராக சாட்சாத்தாக சேவிச்சுட்டோமே, அதுக்கப்புறம் என்னத்துக்கு இந்த பாதுகையை சாதிச்சுக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம், எதுக்காக ஷட்டாரிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இது பெருமாளை திருவடியை நன்னா சேவிச்சா போருங்கிறதுல நமக்கு திருப்தி ஏற்படுறது இல்லை. பாதுகையை சாதிச்சுக்கிட்டா தான், எம்பெருமானுடைய பாதுகையான அந்த ஷடாரியை சாதிச்சுண்டா தான் நமக்கு மனசு ஒரு மனசில் ஒரு சந்துஷ்டி ஏற்படுறது. இதைத்தான் வித்வான்களாக இருக்கிறவா, நல்ல வேத அத்தியனம் பண்ணவா, நல்ல சாஸ்திரங்களை கசடர கற்று காலக்ஷேபம் பண்ணி தத்துவ ஞானத்தை தெரிஞ்சுக்கிண்டவா இதைத்தான் பண்ணுறா. ஏன் பண்ணுறான்னா அதுதான் சரின்னு அவ மனசுக்கு படுறது, அதனால் பண்ணுறா. கோஷ்டியில் எங்கேயோ ஷடாரி சாயிச்சுட்டு வரா, நாம் நிற்கிற இடத்துக்கு வரத்துக்கு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ கூட ஆகலாம், ஆனால் அது வரைக்கும் நாம் எதுக்கு காத்துன்னு நிற்கிறோம்? இப்போ பெருமாள் திருவடியை தான் நம்ம நன்னா சேவிச்சாச்சே, ஒரு முறைக்கு பல முறை சேவிச்சாச்சே, நாம் அப்படியே புறப்பட்டு போகலாமே, ஏன் போகல அப்படின்னா, ஏன்ப்பா இன்னும் காத்துன்னு இருக்குன்னா நின்னாடி எனக்கு ஷடாரி ஆலேன்னு சொல்கிறோமோனோ? அந்த மாதிரி திருவடியை சேவிச்சா மட்டும் போராது, திருப்தி ஏற்படுறதில்லை. தத்துவ ஞானம் உள்ளவா அந்த எம்பெருமான் திருவடி தாமரைகளையே காப்பாற்றுவதான அந்த ஷடாரி சாதிச்சுன்றா தான் அவளுக்கு மனசிலே ஒரு திருப்தி ஏற்படுறது. அப்போதான் அந்த திருவடிக்கு ஒரு மதிப்பு கூடுறது. ஷடாரி சாதிக்காவிட்டால் நமக்கு அந்த திருப்தி ஏற்படுறதில்லை.
வெறுமை பெருமாள் திருவடியை சேவிச்சுட்டும் நாம திரும்பி வர்றதில்லை. எம்பெருமான் திருவடி நிலைகளை காப்பாற்றுவதான அந்த பாதுகைய நாம தல சிறமேல சாதிக்கிற பரியந்தம் காத்து நின்று அது சாதிச்சதுக்கு அப்புறம்தானே நாம திருப்தியோட புறப்பட்டு அந்த பெருமாள் சன்னதியை விட்டு வெளியில வரோம். இத நாம பண்டிதாள்னு இல்லை, பாமராள்னு இல்லை, எல்லாரும் பண்றோமே. இதத்தான் இந்த பதசரஜி சமேதத்து பாதுகே ரங்கவர்துகுங்கிற இந்த ஸ்லோகத்துல சுவாமி சொல்றார். ஹே பாதுகையே, ரங்கபர்துகு ஸ்ரீ ரங்கநாதனுடைய ஏதத் பத கமலம், இந்த திருவடி தாமரைகள் இருக்கே அதுல ஸ்வேன பூம்னா தன்னுடைய அளவிட முடியாதனான மகிமையினாலே, தே பிரதிநிதி பதவி, உனக்கு பிரதிநிதியாயிருக்கும் தன்மையை காகதே அடைகின்றது. தத் இதம் இப்படி நான் சொல்ற போது அபரதா சேத்து, அதை வேறு விதமா தஸ்ய திஷ்டதா, அந்த திருவடி தாமரைகள் சாட்சாத்தா எம்பெருமானுடைய திருமேனியிலே இருக்கும்போது விதீதார்த்தாக, நல்ல தத்துவ ஞானம்ங்கிறதான உண்மையை தெரிஞ்சுகின்ற மகாந்தா நம்ம பெரியோர்களெல்லாம் கதமிவ, எப்படி நித்தியம் சதா சர்வகாலமும் எப்போதும் துவாம் ஹே பாதுகையே உன்னையே பஜந்தே சேவிக்கிறார்களோ அப்படின்னார். திருவடிகளுக்கு சுயமாக ரொம்ப அசாத்தியான பெருமை உண்டு. ஆனால் பாதுகைகள் இல்லாவிட்டால் அந்த ஸ்தானத்திலே திருவடியை வைத்து கொள்ளலாம்ங்கிறது நம்ம பெரியவாளுடைய ஒரு எண்ணம். ஏன் அப்படின்னா, பிரதிநிதியாவதற்குத்தான் அந்த பெருமை உபயோகப்படுகிறதே அன்றி பாதுகையை போன்று முக்கியமாவதற்கு அதிலே இடமில்லை அப்படிங்கிறது சுவாமி தேசிகனுடைய ஒரு திருவுள்ளம். அது மட்டுமில்லை, இப்போ ஷட்டாரியினாலே திருவடிக்கு எம்பெருமானுடைய திருவடித்தாமரைகளுக்கு மதிப்பு கூடுறதா, இல்லை எம்பெருமானுடைய திருவடித்தாமரைகள்னாலே ஷட்டாரிக்கு மதிப்பு கூடுறதா அப்படின்னு பார்த்தோம்னா, அதை ஒரு உதாரணம் சொன்னால் நன்னா புரியும். இப்போ சோமயாகம்ங்கிறது ஒரு யஜ்யம், அதில் சோமம்ங்கிறது ஒரு வகையான ஒரு கொடி. அதை நன்னா அந்த கொடியை எடுத்துன்னு வந்து அதை இடித்து கசக்கி பிழிஞ்சு சார் எடுத்து அதை அந்த யஜ்ய அக்னியிலே அது ஆகுதியாக சேர்ப்பா, மந்திரத்தோடு சேர்ப்பா. அப்போது இந்த சோம கொடி கிடைக்கலேன்னு வச்சுங்கோ, அதுக்கு பிரதிநிதியாக அதுக்கு பதிலாக பூதிகாங்கிறதான ஒரு கொடியை கொண்டு வந்து அதே மாதிரி இடித்து கசக்கி பிழிஞ்சு சார் எடுத்து அந்த யஜ்யத்தினுடைய அக்னியில் இந்த சோமயாகம் பண்ணுறவன் சேர்ப்பான். எப்போ அந்த முன்னால் அந்த சாஸ்திரங்களில் என்ன சொல்லியிருக்கோ அந்த கொடி கிடைக்கலேன்னு வச்சுங்கோ, அந்த சோம கொடி கிடைக்கலன்னா அதுக்கு பதில் பூதிகாவை சேர்க்கறதுங்கிற இதை சாஸ்திரம் சொல்கிறது. சோமபாவே பூதிகானாம் விஷுணு யாத்னு வேதம் சொல்கிறது. அதனால் பூதிகா கொடிக்கு அப்போ முக்கியத்துவம் கிடைக்கும். அதைப்போல் பாதுகை இல்லைன்னு வச்சுங்கோ, அப்போது திருவடிக்கு அந்த முக்கியத்துவம் வரும். பாதுகை இருந்தால் அதுதான் வேணும், அந்த ஷட்டாரியை தான் சாதிக்கணும், தான் சாதிச்சுக்கணும்னு காத்து கடந்து அதுக்கப்புறம் ஷட்டாரி சாதித்த பிறகுதானே கோவில் விட்டு நாம் வெளில வரோம். இப்போது சில சமயங்களில் அந்த எம்பெருமான் மூலவர் திருமேனி இருக்கே
அது பக்கத்தில் ஷட்டாரி இருக்காது. எப்போ இருக்காதுன்னா, உற்சவர் அந்த மூலவர் சன்னதியிலே இல்லைன்னா. உற்சவரும் மூலவரும் ஒரு சேர இருந்தால் ஷட்டாரி இருக்கும். உற்சவர் எங்கேயோ வேறு மண்டபத்தில் இருந்தாலோ இல்லை புறப்பாட்டில் இருந்தாலோ, அப்போது இந்த மூலவர் சன்னதியிலே ஷட்டாரி இருக்காது. ஷட்டாரி இல்லாததுனால அங்கே நம்ம மூலவரை போய் சேவிச்சா கூட ஷட்டாரி சாதிக்க முடியாது அர்ச்சகரால். அதனால் அங்கே ஷட்டாரி நமக்கு கிடைக்கிறது இல்லை. அப்போ நாம் காத்துக்கிட்டு இருக்கோமோ? இப்போ சாதாரணமாக பெருமாளை சேவிச்சுட்டு தீர்த்தம் ஷட்டாரி ஆனத்துக்கு அப்புறம் தானே வரும். அப்போது அந்த ஷட்டாரி சாதிச்சுக்கணும்னு நாம் காத்துக்கிட்டு இருக்கோமே, அப்படி அந்த உற்சவர் இல்லாத போது காத்துட்டு இருக்கோமோன்னா இல்லை. அதனால் என்ன தெரியுது, பெருமாளுடைய திருவடிகள் தான் பாதுகைக்கு பிரதிநிதிகளே தவிர, பாதுகை தான் எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளை காட்டிலும் ஒசந்ததுன்னு ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்கிறார். இங்கே பாதுகைகள் யார்? பாதுகைகள் என்பது நம்ம ஆச்சாரியர்கள். அப்போது எம்பெருமானுடைய திருவடி என்பது எம்பெருமானே. அப்போது எம்பெருமானை காட்டிலும் ஆச்சாரியர்கள் உயர்ந்தவர்கள். எம்பெருமானை காட்டிலும் ஆச்சாரியால் நமக்கு ஒஸ்தி அப்படிங்கிறத ஸ்பஷ்டமாக இந்த பதசரஜிசமேதத்து பாதுகே ரங்கவர்துகுங்கிற ஸ்லோகத்தில் பட்டவர்த்தமாக நம் சுவாமி தேசிகன் நமக்கெல்லாம் சாதிச்சிருக்கிறத நினச்சி நாம் ரொம்ப சந்தோஷப்படணும். இதில் ஆச்சாரியால் எங்கேருந்து வந்தா அப்படின்னா, அந்த பாதுகை எது? அந்த ரங்கநாதனுடைய திருவடி நிலைகள் பாதுகை. இந்த ஷடகோபம்னு சொல்கிறோம், அதனால் அது ஷடாரி. அது பாதுகைக்கு இன்னொரு பேருன்னு வச்சுண்டா கூட, அந்த ஷடாரி என்பது என்ன? சாக்ஷாத் நம்மாழ்வார். இப்போது ஆழ்வார் கோஷ்டியில் நமக்கு இருக்கிற ஒரே ஆச்சாரியர் அந்த நம்மாழ்வார் தானே. இப்போ மீதி ஆழ்வார்கள் இருந்தாலும் அவர்களுக்கு அவர்களெல்லாம் ஷடாரின்னு நாம் சொல்கிறதில்லை. அவா எம்பெருமான் திருவடி நிலையாக ஒரு காலும் ஆவதில்லை. ஆனால் நம்மாழ்வார் மட்டும் ஆறார். அதனால தான் ஆச்சாரிய ஆழ்வார்களை ஒரே ஒரு ஆழ்வாரான இந்த நம்மாழ்வாரை மட்டும் ஆச்சாரிய கோஷ்டியில் நம் பெரியவா சேர்த்து வச்சிருக்கா. இதனுடைய தாத்பரியம் என்னென்னா, எம்பெருமானை காட்டிலும் அவனுடைய திருவடியை காட்டிலும் அவனுடைய திருவடிக்கும் கீழே இருக்கிறதான பாதுகை இருக்கே அது உயர்ந்தது. அந்த பாதுகைகள் ஆச்சாரியர்கள். அந்த ஆச்சாரியன் எம்பெருமானை காட்டிலும் ஒசத்தின்னு சொல்லாமல் சொல்கிறது தான் அதனுடைய தாத்பரியம். அதுக்கு மேலே இந்த 17வது ஸ்லோகமாக, ஸ்ருதிசிரசினிகூடம் கர்மணாம் சோதிதானாம் தொதவதி விநிவேசம் நாதிகந்தும் க்ஷமாணாம் பரிஹசதி முராரேஹே பாதுகே பாலிஷாணாம் பசுவத பரிசேஷாத் பண்டிதோ நாம யஜ்ஞாதீன். ஹே முராரே ஹே பாதுகே, ஹே எம்பெருமானுடைய முராரின்னு சொல்லப்படுற எம்பெருமானுடைய பாதுகைகளே, சோதிதானாம் சாஸ்திரங்களிலே விதிக்கப்பட்டதான கர்மணாம் அந்த கர்மாக்களையெல்லாம் துவதவதி உன் வரையிலே விநிவேஷம் அர்ப்பணம் பண்ண வேணும் என்று சாஸ்திரங்கள் சொல்றது. ஸ்ருதி சிரசி நிகூடம் அந்த ஸ்ருதிகளுக்கெல்லாம் தலையாக விளங்குவதான அந்த உபனிஷத்தான வேதாந்தத்திலே மறைந்து கிடக்கின்ற இந்த விஷயத்தை அதிகந்தும் நக்ஷமானாம் நாம தெரிஞ்சிக்காத பலிஷானாம் மிகுந்த மூடர்களாக இருக்கும்
நாம் பசுவத பரிசேஷான் போதும் யாகம் பண்ணுறான். யாகம் பண்ணும்போது அதை ஒழுங்காக பண்ணலன்னா அந்த பசுவை கொன்னது தான் மிச்சம், வேற ஒன்றும் அதில் பலன் கிடைக்க போகிறதில்லை. அப்போது நாம யஜ்ஞான்னு பேருக்கு மாத்திரம் அவன் யாகத்தை பண்ணாங்கிறதா இருந்தோனோ அந்த மாதிரி தான் பண்டிதஹா. நல்ல வேதம் பிரபந்தத்தெல்லாம் நன்னா அத்தியனம் பண்ணி சாஸ்திரத்தை வாசவா அந்த பெரியவா இருக்காளே அவா பண்டிதஹா, அந்த விஷயம் தெரிஞ்சுண்டவா. பரிஹசதி, அதை பரிகாசம் பண்ணுறாளாம். இது பசுவதை தான் மிச்சமாச்சே தவிர அந்த யாகத்தினுடைய பலன் அவனுக்கு இல்லடா போடான்னு. இப்படி இந்த ஸ்லோகத்தினாலே நம் சுவாமி தேசிகன் நமக்கு எதை சொல்ல வராருங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த வேதத்தில் பலதரப்பட்ட யாகங்கள் ஒன்றுக்கு பின்னால் ஒன்று சொல்லப்படுறது. அதுக்கெல்லாம் ஒரு ஒரு யாகத்துக்கும் ஒரு ஒரு உத்தேச தேவதை உண்டு. எந்த யாகத்தை எப்படி பண்ணணுங்கிறதான விவரணாதிகளும் அந்த யாகத்துக்கு உண்டு. ஆனால் நன்னா காலக்ஷேபம் பண்ணி தத்துவஜானம் பெற்றவர்கள் நன்னா சாஸ்திரத்தை தெரிஞ்சின்றவா வேதாந்த ஞானத்தை கைவரப் பெற்றவர்கள் யாகத்தை பண்ணும்போது ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனையே தியானித்து அவனுக்கே இந்த யாகம்னு பண்ணுவா. இப்போது மந்திராதிகளை சொல்லும்போது அந்த மந்திரம் வேற எதை கூட சொல்லலாம். அது இந்திராய ஸ்வாஹான்னு அக்னியில் அரிசி சேர்க்கிறான்னு வச்சுங்கோ. அப்போது அது இந்திரன் என்ற தேவதையை குறித்து, தேவேந்திரனை குறித்து பண்ணப்படுவதாக வெளிப்படையாக தோணும். ஆனால் உண்மை அப்படி இல்லை. வேதாசாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம்ங்கிறது வசனம். அப்போது அது அந்த எம்பெருமான் கேசவனையே போய் சேரும். என்ன சுவாமி இந்திராய சுவாகான்னு ஸ்பஷ்டமாக இந்திரன் பெயரை சொல்லி சொல்கிறோம், அது எப்படி பெருமாளுக்கு போய் சேரும்னா, ஆகாசாத் பதித்தம் தோயம் யதா கச்சதி சாகரம் அந்யதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதின்னு. அது எந்த தேவதையை அந்ய தேவதைகளை உத்தேசித்து நாம் ஆராதனம் பண்ணாலும் சரி, யாக யஜ்ஞாதிகளை பண்ணாலும் சரி, தது அந்தர்யாமியான அந்த எம்பெருமான் கேசவன் பரியந்தம் அது போறதுங்கிறது சாஸ்திரம். அதனால் ஏதோ ஒரு தேவதையை உத்தேசிச்சுண்டு நாம் ஒரு யாகத்தை பண்ணுறோமோன்னா நிச்சயம் இல்லை. அப்படி பண்ணுறவன் அறியாத்தனத்தினாலே பண்ணுறான், அவனுக்கு சிறுபிள்ளத்தனை தான், இன்னும் புத்தி வளர்ச்சி ஆகலேன்னு தான் சொல்லணும். ஏன்னா எந்த யாக யஜம் பண்ணாலும் அது எம்பெருமானுக்காகங்கிறதான மனப்பான்மை அவனுக்கு இருக்கணும். அது இருந்தால் தான் அந்த யாகமும் பூர்த்தியாகும்னு தத்துவம் அறிந்ததான பண்டிதர்கள் அப்படித்தான் அதை சொல்கிறார். ஆழ்வாரும் பெயரும் கருங்கடலே நோக்குமாறு ஒன்பூயரும் கதிரவனையே நோக்கும் உயிரும் தருமனையே நோக்கும் ஒன்றொடியாள் தாமரை கேள்வனையே நோக்கும் உணர்வுன்னு முதல் திருவந்தாதியிலே பொய்கேழ்வார் அதி அற்புதமான பாசுரம் இது. இப்போ எல்லாரும் கடலை நோக்கி செல்கிறது, பெயரும் கருங்கடலே நோக்குமாறு. இப்போ தாமர புஷ்பம் விகசிச்சுதுன்னா அது அந்த சூரியனையே பார்க்கறது இல்லையா, ஒன்பூ உயரும் கதிரவனை நோக்கும். சரி, நம்ம உசுர் என்ன பண்ணணும், ஐயோ எப்போ வந்து யமன் எடுத்துருவானோன்னு பயப்பட்டு யமன் வரக்கூடாதேன்னு அந்த யமனையே வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்குமா. உயிரும் தருமனையே நோக்கும் ஒன் தொடியாள் தாமரை கேள்வனையே நோக்கும் உணர்வு. ஆனால் ஒவ்வொருத்தருடைய உணர்வும் எப்படி இருக்கணும்னா,
அந்த மகாலட்சுமி பிராட்டிக்கு பதியா இருக்கிறானே அந்த ஒன்றுடியாள் தாமரை, அந்த மகாலட்சுமிய தன்னுடைய வக்ஷஸ்தலத்தில் எப்போதும் நித்திய அனபாயினியம்னு நீங்காமல் வைத்து கொண்டிருக்கிறானே அந்த எம்பெருமானையே நம் உணர்வு நோக்க வேணும் அப்படிங்கிறது இங்கே ஆழ்வார் திருவுள்ளம். இப்போ இந்திராய ஸ்வாகான்னு ஹோமம் பண்ணானே அதுக்கு என்ன அர்த்தம்னா, அது நேராக இந்திரனுக்கு போறதுன்னு அர்த்தம் இல்லை. தந்தர்யாமியான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு போறது. நாராயணனுக்கு போறதுன்னா நாராயணனுடைய எந்த அவயவத்துக்கு போறதுன்னா, நாராயணனுடைய திருப்பாத கமலங்களுக்கு கீழே இருப்பதான அந்த திருவடி நிலைகள்னு சொல்றதான பாதுகைக்கு போறது. ஹோமம் பண்றவா ஒவ்வொருத்தரும் அந்த ஸ்வாகாகாரத்தை சொல்றாளே, அப்போ என்ன நினச்சிக்கணும்னா, இது பாதுகைக்கு பண்ணுறதான ஹோமம்னு நினச்சிக்கணும். ஏன்னா அது அவன் பண்ணுறதான அந்த ஹவிசை சேர்க்கிறானே அது அந்த பாதுக பரியந்தம் போகும். இப்போ இந்திர சரீரத்துக்கு நாராயணன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் சரீரியாக இருக்கான், ஆத்மா இருக்காங்கிற அது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா எல்லா வஸ்துக்களிலும் அந்தர்யாமியாக பகவான் இருக்காங்கிறதுனால இந்திரன் சரீரத்துக்கு உள்ளேயும் அந்த சரீரியாக பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கான்ங்கிறதுக்கு எல்லாருக்குமே அது தெரியும். அப்படி ஒரு கர்மாவை பண்ணுறவனுக்கு ஸ்மரணம் இருந்தால் அந்த எம்பெருமானுக்கே அது போய் சேரும்னு சொல்லும்போது, அவன் இந்திராய ஸ்வாகான்னு சொன்னா கூட அது எம்பெருமான் பரியந்தம் போகும்போது அந்த எம்பெருமானுடைய எந்த அவயவத்துக்கு அது போய் சேரும்னா, அந்த திருவடிக்கும் கீழே இருக்கிற எம்பெருமானுடைய ஸ்ரீ ரங்கநாத திவ்யமணி பாதுகைக்கே அது போய் சேரும்ங்கிறதத்தான் நாம கட்டாயம் இங்கே தெரிஞ்சுக்கணும். இது இப்படித்தான் பரமைகாந்திகள் பார்க்கறா, அவளுடைய சித்தாந்தமும் அதாத்தான் இருக்கு. இப்போ யாக யஜ்ஞாதிகளுடைய உத்தேசம் ஏதோ ஒரு தேவதேன்னு இல்லை, பகவான் ஸ்ரீமன் நாராயணனே அவனே சர்வருக்கும் ஆத்மாங்கிறதுனால இந்த எந்த யாக யஜ்ஞாதிகளை பண்ணாலும் அது எம்பெருமானுக்கே போய் சேர்றது. அந்த எம்பெருமானுக்கு போய் சேர்றது அது எந்த அவனுடைய அவயவத்தில் போய் சேர்றதுன்னு கேட்டால், அது பெருமாளுடைய பாதுகையில் போய் சேர்றதுன்னு பாதுகா பரியந்தம் அதை நீட்டிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு கருத்தை நாம் மனசில் வாங்கிட்டோம்னா அந்த பண்ணுறதான அந்த யாகத்துக்கு பரிபூர்ணமான பலன் கிடைக்கும். கீதை 9வது அத்தியாயம் சொல்கிறது, அகம் ஹி சர்வ யஜ்ஞானம் போக்தா பிரபுரேவச்ச நது மாமபி ஜானதி தத்வேநாதஸ்ய வந்திதேன். எல்லா யாக யஜ்ஞங்களுக்கும் எம்பெருமான் கிருஷ்ணனான நானே லட்சியம், அவைகள் செய்யப்படுவதும் என்னை குறித்தே, நானே எல்லா யாக யஜ்ஞங்களுக்கும் பலனை கொடுப்பவன். இதை எவன் ஒருத்தன் தெரிஞ்சுக்கலையோ அவன் அந்த யாகம் பண்ணியும் அதனுடையதான முழுமையான பயனை பலனை பெறமாட்டான். அப்போ ஏன் இந்த பலன் அவன் கையை விட்டு நழுவி போறது அப்படின்னா, அது எந்த யாக யஜ்ஞம் பண்ணாலும் அது எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணனை குறித்தேன்னு எவன் நினைக்கலையோ அவனுக்கு அந்த பலன் கை நழுவி போறது. நீ இந்திராய ஸ்வாகான்னு சொன்னாலும் சரி, சோமாய ஸ்வாகான்னு சொன்னாலும் சரி, இல்லை எந்த இதர தேவதைகளுடைய நாமத்தை உச்சரித்து நீ
ஹவிச அக்னியில சேர்த்தாலும் சரி, எந்த பேரை சொல்லி சேர்த்தாலும் கடைசியில் அந்த ஹவிசு எங்கிட்ட தான் வந்து சேரும். அந்த பலன் என்னையே வந்து சேரும். இது ஞானம் இல்லாதவ தான் இது என்னமோ இந்திரனுக்கு போகிறது, சோமனுக்கு போகிறது, பிரஜாபதிக்கு போகிறது, வருணனுக்கு போகிறதுன்னு அந்தந்த நாமதேயத்தை சொல்லி பண்ணும்போது நினைக்கிறா. அது தப்பு. இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு காலமும் மோக்ஷங்கிறதான அந்த வசத்தியான பலன் ஒருபோதும் கிடைக்காது. இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பெருமாள் ஆராதனை நடக்கிறதுன்னு வச்சுப்போம். அப்போது நாம் பண்ணின்னு இருக்கோம் ஆற்றுல பெருமாள் ஆராதனம். அப்போது ஆசனம், இப்போ மந்திராசனம் எடுத்துப்போங்களே, அதில் அக்ஞம் சமர்ப்பிச்சிட்டோம், பாத்தியம் சமர்ப்பிக்கணும். அதுக்காக அந்த கையில் உத்திரணி எடுத்துட்டு அந்த பாத்திய பாத்திரத்துலேருந்து தீர்த்தத்தை எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு சமர்ப்பிக்க இருக்கும். அந்த சமயத்தில் ஒரு பரம பாகவதர் நம்ம ஆத்துக்கு எழுறார் அப்படின்னு வச்சுப்போம். இப்போது பாகவதர் எம்பெருமானை காட்டிலும் குறைந்தவர் தான். அதனால் எம்பெருமான் ஆராதனம் முக்கியம். அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு போய் அந்த பாகவதாளை பார்க்கணும்னு நினைக்க விடாது. ஏன்னா அப்படியே அதை இப்போ அர்க்கியம் மட்டும்தான் சமர்ப்பிச்சிருக்கோம், இன்னும் பாத்தியம் சமர்ப்பிக்கலை, அப்புறம் ஆச்சமனியும் சமர்ப்பிக்கணும். அப்போ அப்படியே விட்டுட்டு பெருமாளை கைகூப்பி, ஒன்றை காட்டிலும் வசந்ததான பாகவதர் இருந்திருக்கார், அவர்கிட்ட கொஞ்சம் நான் காலத்தை கழித்து விட்டு அவர் என்ன எதுக்காக வந்திருக்கார், ஏன் வந்திருக்காருங்கிற விஷயங்களை தெரிஞ்சுண்டு அவரை திருப்திப்படுத்திட்டு இப்போது பாதியில் விட்ட உன்னுடைய ஆராதனத்தை திரும்பவும் தொடர்ந்து உன்னை திருப்தி பண்ணுறேன் அப்படின்னு போகணுமே தவிர, எனக்கு பெருமாள் ஆராதனம்தான் முக்கியம், பாகவதாள் பாபாட்டுக்கு வந்து சேரில் உட்காந்து காத்துன்னு இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு எவன் தான் நினைக்கிறானோ அவனை பெருமாள் ஒரு காலம் ஆதரிக்கிறது இல்லை. ஏன்னா தன்னை காட்டிலும் தன் அடியவர்கள் உயர்ந்தவர்கள் என்று அவனே அந்த எம்பெருமானே பல இடங்களிலே சொல்கிறான். இப்போ திருவஷ்டாட்சர ஜபம் நாம் எல்லாரும் பண்ணுறோம். அதில் இந்த மத்திய பதமான நமசு இருக்கு. அந்த நமசு அது அகண்டம் சகண்டம்னு சொல்லி அது ஜீவாத்மாவுக்கு சுவாதந்திரியம் இல்லைங்கிறதையும், ஜீவாத்மா சரணாகதி பண்ணணுங்கிறதையும், அது அகண்டமாக சொன்னால் சரணாகதின்னும் சகண்டமாக சொன்னால் அது தனக்கு சுவாதந்திரியம் இல்லைங்கிறதையும் சொல்கிறதுன்னு காலக்ஷேபாதிகளில் நம் பெரியவா இன்னி வரைக்கும் சாதிச்சுட்டு இருக்கா. இதை காட்டிலும் வசந்ததான ஒரு அர்த்தம் இந்த சாரசாரங்கிறதான ரகசிய கிரந்தத்தில் இந்த திருவஷ்டாட்சரத்தினுடைய உயிர் நிலையே இந்த நமஹாங்கிற பதத்தினுடைய அர்த்தம்தான். அது என்னன்னா, எம்பெருமானை காட்டிலும் எம்பெருமானுடைய அடியவர்கள் ஒசந்தது. இப்போ எம்பெருமானுக்கு ஆராதனை பண்ணிட்டோம், அதை விட்டுட்டு இப்போ பாகவதால உபசரிக்க வந்திருக்கோமோனோ, அப்போது பகவத ஆராதனத்தை காட்டிலும் பாகவத ஆராதனம் வசதி. அது மட்டும் இல்லை, நம்ம சம்பிரதாயமே என்னென்னா ததியாராதனம், ததியர்னா எம்பெருமானுடைய அடியவர்கள், தத் ஆராதனத்தை காட்டிலும் ததியாராதனம் வசத்திங்கிறது தான் நம்ம சம்பிரதாயம். அப்போது அதனால தான் நம்ம ஆற்றில் எந்த நல்ல காரியம் நடந்தாலும் முதல்ல ததி ஆராதனம்னு பண்ணுறோம். அது தடி ஆராதனம்னு சொல்கிறோம், அது தடியை வச்சுட்டு ஆராதனம் பண்ணுற மாதிரிலாம் இல்லை, அது ததி ஆராதனம் தடி ஆராதனமாக அது இப்போது காலத்தினுடைய கோலம், வேறு என்ன சொல்கிறது. இப்போது அந்த ததியர்களை ஆராதிப்பது என்பது பகவத ஆராதனத்தை காட்டிலும் வசதி. அந்த மாதிரி பகவானை ஆராதிப்பதை காட்டிலும் பகவானுடைய திருவடி நிலையான
அந்த பாதுயிர்களை ஆராதிப்பது என்பது உயர்ந்தது. அந்த பாதுயிர்கள் யாரு? சாக்ஷாத் பாகவதாள், சாக்ஷாத் நம் ஆச்சாரியாள் தான். அதனாலே நாம பாதுகளை ஆராதிச்சோம்னா பெருமாள் ஆராதித்த பலனை காட்டிலும் மிகுந்ததான வசந்ததான பலன் நமக்கு கிடைக்கிறது. ஏன்னா பாதுகை நாம ஆராதிச்சோம்னா அது பெருமாளுக்கு பண்ற ஆராதனமாகவும் ஆறுது, பாதுகைக்கு பண்ற ஆராதனமாகவும் ஆறுது. அதை காட்டிலும் வசந்ததான அங்கே ஆச்சாரிய பாகவத ஆராதனமாகவும் அது ஆறது. அதனால எம்பெருமான் திருவடிகளை அர்ச்சிப்பதை காட்டிலும் அந்த பாதுகளை அர்ச்சிப்பது என்பது உயர்ந்தது. ஏன்னா பகவானை அது பாதுகையை நாம அர்ச்சித்தோம் என்றால் அது பகவதர்ச்சனையுமாகவும் ஆகும், ஆச்சாரிய பாகவத அர்ச்சனையாகவும் ஆகும். பெருமாள் அடியவர்கள் யார்? பாகவதர்கள். அவர்கள்தான் சாக்ஷாத் பாதுகைகள். இப்போ ஒரு பாகவதர் வந்து நமக்காக காத்துருக்கும் போது பெருமாளுக்கு நாம பாதி திருவாதனம் பண்ணின்றிருந்த போதும் கூட அதை அப்படியே விட்டுட்டு இந்த பாகவதால அலட்சியம் பண்ணாங்க அங்க வந்து அவரை நாம விசாரிக்கிறோமே, அன்புடன் உபசரிக்கிறோமே, அதுதான் சிறந்த பண்பு. சரி, இந்த பாகவதா வந்தா சரி, இப்ப ஆச்சாரியனே எழுறாருன்னு வச்சுங்கோ, அப்ப என்னன்னு கேட்டா, அப்போ இந்த பாகவதனை காட்டிலும் ஆச்சாரியன் பிராதான்யம்ங்கிறது தான் சாஸ்திரம். அதனால அந்த ஆச்சாரியனை உபசரித்து அதற்கு பிற்பாடு இந்த பாகவதரை உபசரித்து அதுக்கப்புறம்தான் விட்ட பெருமாள் பாதி ஆராதனத்தில் விட்டமே அதுக்கு திரும்பி வரணும். ஏன் இப்படி நம்ம விரிவா வச்சிருக்கான்னா, ஏன்னா எம்பெருமான் திருவடிங்கிறது என்ன? அது சாக்ஷா ஷடகோபன் தான். ஷடகோபன் யாரு? ஆழ்வார்கள் வரிசையிலே நமக்கு ஆச்சாரியராக இருப்பவர். அதனாலே இந்த பாதுகைகள் சாட்சாத் ஆச்சாரியாலே வேதாந்த ஞானம் கைவரப்பெற்றவர்கள் இப்படித்தான் நிர்ணயம் பண்ணுவா. புத்தி இல்லாதவா எதேதோ நிர்வாகம் பண்ணுறா, அதை நிர்ணயம் பண்ணுறா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த கற்றறிந்த அறிஞர்கள் இருக்காளே, அவ ஒரு ஆச்சாரியனை ஆராதிப்பதை விட்டுவிட்டு பாகவதனை ஆராதிப்பதை விட்டுவிட்டு எம்பெருமான் ஆராதனத்தை ஒத்த முக்கியமாக வச்சுக்கிட்டான்னா இவாளை காக்க வச்சுட்டு அவனை பரிகாசம்தான் பண்ணுவா புத்தி இல்லாதவன். இப்போ ஒத்தன் யஜ்யம் யாக யஜ்யம் பண்ணுறதா சொல்லின்னு அதை பண்ணுறான். அப்போ அவனுடைய உண்மையான நோக்கம் என்ன? அது எம்பெருமானை மகிழ்ச்சியுடன் செய்ய வேணும். இப்போ எந்த நம்ம கர்மாவை பண்ணாலுமே அதனாலே எம்பெருமானை நாம் திருப்தி அடைய பண்ண வேணுங்கிறதானே நோக்கம். இப்போ எந்த கர்மாவை ஆரம்பித்தாலும் ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியத்தம் அப்படின்னு தானே ஆரம்பிக்கிறோம். அப்போது அது அல்டிமேட்டாக எங்கே போய் சேரணும்? நாம் பண்ணுற கர்மாவனுடைய பலன் அந்த எம்பெருமானை சென்றடைய வேணும், அதனாலே அவன் திருப்தியாக வேணுங்கிறது தானே நம்மளுடைய முக்கியமான நோக்கம். இப்போ இது முக்கியமாக நோக்கம் இருக்கும்போது தன்னுடைய அடியவர்களை காக்க வைப்பதோ, தன்னுடைய அதாவது அடியவர்களுக்கும் மேலாக இருக்கிற ஆச்சாரியால தத்துவ ஞானத்தை இவனுக்கு ஊட்டினவனான அந்த ஆச்சாரியனையே காக்க வைக்கிறதுங்கிறது பகவதாராதனத்தை பண்றவனுக்கு அது பாபத்தை தான் கொண்டு போய் சேர்க்குமே தவிர எந்த ஒரு நல்லதையும் விளைவிக்காது. தன்னை காட்டிலும் தன் அடியவர்களான ஆச்சாரியர்களும் பாகவதர்களும் உயர்ந்தவர்கள் என்று எம்பெருமான் தன் திருவாக்கினாலேயே ஒரு இடத்துல இல்லை பல இடங்கள்லேயே சொல்லிருக்கிறதுனாலே தன் ஆராதனத்தை விட்டுட்டு தன் அடியவர்களை ஆராதிக்கச் சென்றானே ஆனால் ஒரு பக்தன் அதை உயர்ந்ததாகத்தான் எம்பெருமான் கருதுவானே தவிர அதை
வேற விதத்துல அவன் நினைக்க மாட்டான். தன் ஆராயணத்துல பாதியில விட்டானே பாவின்னு நினைக்கவே மாட்டான் எம்பெருமான். ஏன்னா நமக்கு சாஸ்திரம் தெரிகிறதோ தெரியலையோ பகவானுக்கு நன்னா தெரியும். அதனாலே தத் ஆராதனத்தை காட்டிலும் ததிய ஆராதனம் உயர்ந்ததுன்னு அவனே சொல்லியிருக்கிறதுனால அதை பண்ணுற நம்மளை பார்த்து அவனுக்கு இன்னும் சந்தோஷம் ஏற்படுமே தவிர தன்னை ஆராதிச்ச சந்தோஷம் எவ்வளவு எம்பெருமானுக்கு ஏற்படுமோ அதை காட்டிலும் அதிகமான சந்தோஷம் தன்னுடைய அடியவர்களான ததியர்களான அந்த பாகவதாளை ஆராதிக்கும்போது ஏற்படுறது. அப்படி எம்பெருமானுக்கு அதை காட்டிலும் அதிகமான மகிழ்ச்சி ஏற்படுகிறது அப்படிங்கிறதான் வாஸ்தவம், அதுதான் உண்மை. இப்படி பண்ணலன்னா அவனுடையதான ஒரு சிறுபிள்ளைத்தனம், ஒரு அறியாமை, சாஸ்திரங்களுடைய நோக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்காதது தான் அது காட்டுறது. இப்போ யாக யஜ்ஞம் பண்ணுறோமே அதில் என்ன நமக்கு உத்தேசம்? அது எல்லா யாக யஜ்ஞமும் எம்பெருமானை குறித்தே பண்ணப்படுகிறது. அதில் எந்த தேவதைகளுக்கு நாம் ஹவிஸ் கொடுத்தாலும் அது எம்பெருமான் பரியந்தம் போகிறதுன்னு முன்னையே பார்த்தோம். இந்த எந்த யாக யஜ்ஞமாக இருந்தாலும் சரி, அது எம்பெருமானை அடையும் போது அது பாதுகைகளுக்காகவே போறதாக நாம் நினைக்க வேணும். எல்லா யாக யஜ்ஞங்களுக்கும் எம்பெருமானுடைய திருவடி நிலையான அந்த பாதுகைகள் தான் உத்தேசம். இந்த யஜ்ஞத்தினாலே திருப்தி அடைய பண்ணப்படுவது அந்த பாதுகை தான் அப்படிங்கிறதான ஒரு மனோபாவம் ஸ்திரமாக நம்மகிட்ட இருக்கணும். அதுதான் ஒரு பக்குவமான ஞானம். அந்த பக்குவமானத்தை ஒவ்வொருவரும் பெற வேணும். அதுக்காகத்தான் இந்த ஸ்லோகத்தில் இவ்வளவு விரிவாக சொல்கிறார் நம் சுவாமி தேசிகன். சரி, யஜ்யம் பண்ணுறவா இருக்காளே, அந்த யஜ்யம் பண்ணுறவா ஏதோ யஜ்யம்னு இது அது எத்தனையோ தெய்வத்தினுடைய பேரை சொல்லி யஜ்யம் பண்ணுறாளே, அவிசு கொடுக்குறாளே அப்படின்னா அதெல்லாம் வெறும் நாம யஜ்யந்தான், பேருக்கு மட்டும்தான் யஜ்யம். அது எம்பெருமானை திருப்தியை பண்ணால் தான் அது உண்மையான யஜ்யம். அதுதான் அதனுடைய அல்டிமேட் ரிசல்ட்டாக இருக்கணும். அப்போது அது பகவானுக்கு ஒரு பிரீத்தி அந்த யாக யஜ்யத்தினாலே விளைந்தால் அதுதான் அதனுடைய பலன் இருக்கும் இல்லையா. இப்போது பெரிசாக தன்னை அத்வரியாகவும் யஜ்மாவாகவும் தீக்ஷிதனாகவும் வாஜ்பேயனாகவும் அப்படின்னு எல்லாம் பேர் போட்டுக்கிறாளே இப்போ, அப்படி அவளுக்கெல்லாம் என்ன உத்தேசம்னா தாம் பண்ணோம் அப்படிங்கிறது மட்டுமல்ல, அங்கே எம்பெருமானை குறித்து அந்த யாகங்கள் பண்ணப்பட்டது என்பதல்ல, அந்த எம்பெருமானுடைய பாதைகளை குறித்தே அத்துணை யாகமும் தங்களாலே பண்ணப்பட்டது அப்படிங்கிறதான ஞானம் அவளுக்கு வேணும். அதனால் எந்த யாக யஜ்யத்தை நாம் பண்ணாலும் இல்லை சாதாரண எந்த கர்மாவை பண்ணாலும், ஒரு சந்தியாவந்தனம் பண்ணால் கூட அது நம் ஆச்சாரிய பரியந்தம் போகிறது, பாதிரிகள் பரியந்தம் போகிறது அப்படிங்கிறதான எண்ணம் நம் மனசில் எப்போதும் ஸ்திரமாக இருக்கணும்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை தலக்கட்டுறார் நம் சுவாமி தேசிகன். கவிதார்ஜியசிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.